ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு எந்த ஹோட்டலுமே கிடைக்காத, இது வரைக்கும் நான் எந்த ஹோட்டலையும் இது சாப்பிட்டதில்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய சத்துக்களை ஒழிச்சு வச்சு நம்ம கொடுக்கலாம். இந்த டிஷ்ஷோட நேம் உரட்டி. டிஷ்ஷோட நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக உரட்டின்னு இருக்கு, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இட்லி அரிசி 2 கப் எடுத்துக்கலாம். 2 கப் இட்லி அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறணும். நீங்கள் எதில் வேணால் மெஷர் பண்ணலாம், கப்பு பவுல் அப்படின்ட்டு. எதில் எடுக்கிறீங்களோ அதுதான் கணக்கு. சேர்த்துட்டு வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெந்தயம் வந்து கொஞ்சமாக அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரிசியை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் தினை அரிசி யூஸ் பண்ணுங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை என்ன பண்ணிடணும், நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம மிக்சிலே இதை ஈஸியாக அரைச்சிடலாம், நம்ம கிரைண்டரில் தான் அரைக்கணும்னு தேவையில்லை. இப்போ வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இது கூட என்னென்னலாம் சேர்த்து அரைக்கலாம்னு பார்ப்போம். தேங்காய் 1/2 மூடி தேங்காயில் பாதி எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து 4 பச்சை மிளகாய். சப்போஸ் நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஒயிட் கலரில் வரும் அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இஞ்சி வந்து 1 இன்ச், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையுமே முதல்லயே நம்ம என்ன பண்ணிடணும், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. சப்போஸ் நீங்கள் நிறையா பண்ண போகிறீங்கன்னா கிரைண்டரில் போட்டுருங்க. முதல்ல இதை கொஞ்சம் பேஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் அதோடு சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சம் நிறுநிறுன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அது இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் மிளகாய் மட்டும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக அதுலேருந்து மாவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி அடி கனமாக இருக்க பாத்திரமாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இரும்பு சட்டி இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லி இது ஈஸியாக பண்ணிடலாம். எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பும் நல்லா வந்து பொரியட்டும். அதுக்கப்புறம் இதில் ஆனியன் சேர்த்துடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எந்திரிச்சதே லேட் ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. சப்போஸ் நீங்கள் சின்ன வெங்காயம் அதில் செய்கிறீங்க அப்படின்னா 1/25 வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அதனோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகணும். இதில் வேறு என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து நிறையா இருக்குது, நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த கீரை ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த டிஷ்ஷில் வந்து அது தெரியவே தெரியாது. இது வந்து டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த முருங்கைக்கீரை. நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு என்ன போடலான்னு பார்த்தா சுரக்காய். சுரக்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும், சின்ன சின்ன டைமண்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி போடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு, மாவோட ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சேர்த்தாச்சு. கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். நான் அப்போவே சொல்ல மறந்துட்டேன், தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. இந்த இதுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி மாவை வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நம்ம உரட்டி திட்ட போகிறோமோ அதுலேயே ஏற்கனவே என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி ஆனியனை ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா எடுக்கும் பொழுது அது ஒட்டாமல் வரும். இப்படி ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் கை நினச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் உருண்டையை எடுத்து இதில் போட்டு தட்டிடலாம். இப்படி செய்யும்போது கை சுற்றாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் வெங்கல பானையிலையும் செய்யலாம், அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே டேஸ்ட் அது கொடுக்கும். இந்த மாதிரி தட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. லோ ஃப்ளேமில் 1-7 மினிட்ஸ் வைங்க, கரெக்டாக இருக்கும், அதுக்குள்ளே வெந்துடும். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ எடுக்கலாம். அதை ஒட்டவே இல்லை பாருங்கள், எடுத்தோடனே வந்துருச்சு. திருப்பி காமிக்கிறேன், இதை வந்து இப்படி திருப்பி போகணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக திருப்பி போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னமும் ஆடர் இன்னும் கனமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 2 மினிட்ஸ் வைங்க. மெஷர் பண்ணியாச்சு, பாருங்கள் சூப்பரான உரட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்கள சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, கையில் பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி எடுத்து சாப்பிட்டுருவாங்க. இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.